ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் இருக்க ஃபைவ் வேறு லெவலான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஒரே மெசேஜ் மல்டிபிள் பர்சன்ஸ் வந்து அனுப்பணும் தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் இந்த மெசேஜ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து புரியுத மாதிரி சொல்றேன். இப்ப நான் வந்து என் சேனல் லிங்க் வந்து என் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து அனுப்புறேன் அப்படின்னா, எங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்ப வந்து நான் ஒன்னொன்னா வந்து கிளிக் பண்ணி தான் வந்து அனுப்பணும், ஒரு ஒருத்தருக்காக கிளிக் பண்ணி அனுப்பணும். அது வந்து அஞ்சு பேர் வரைக்கும் தான் ஒரு டைம்ல அனுப்ப முடியும், அதனால மல்டிபிள் டைப்ஸ் வந்து அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி இல்லாம நான் வந்து ஜஸ்ட் வந்து ப்ராட்காஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி அந்த ப்ராட்காஸ்ட்ல வந்து ஒரே ஒரு மெசேஜ் வந்து ஒரு சிங்கிள் டைம் அந்த ப்ராட்காஸ்ட் குள்ள மட்டும் போய் அந்த மெசேஜ் வந்து சென்ட் பண்ணா எல்லாருக்குமே அப்படின்னா செப்பரேட்டாவே வந்து அவங்களுக்கு அந்த மெசேஜ் போயிடும். நீங்க அதே மாதிரி ப்ராட்காஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் வந்து அவங்க போன்ல எதுவுமே காமிக்காது. அவங்களுக்கு வந்து நீங்க பர்சனலா இந்த மெசேஜ் வந்தீங்கன்னா எப்படி போகுமோ அவங்களுக்கு அதே மாதிரி தான் போகும். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து இந்த மாதிரி ப்ராட்காஸ்ட் வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து ப்ராட்காஸ்ட்டை கிரியேட் பண்ண அப்படின்றத நான் வந்து சிம்பிளாக வந்து சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் வந்தோடனே இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் வந்துங்கன்னா இங்கே வந்து ஒரு த்ரீ டாட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எதை கிளிக் பண்ணுங்கள். எதை கிளிக் பண்ணோட இங்கே நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து யாரெலாம் வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு வந்து கேட்குது. நீங்கள் வந்து யாரெலாம் வந்து ஆட் பண்ணுமோ அவங்களெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் ஆட் பண்ணுமோ அவங்கள இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ஆட் பண்ணுமோ அவங்க எல்லோரையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் இப்போ வந்து ஒரு ஃபைவ் மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து டிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தமாதிரி வந்து ப்ராட்காஸ்ட் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ப்ராட்காஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். மீடியா விசிபிலிட்டி. ஸோ இந்த ட்ரிக் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்சன் வந்து நிறைய போட்டோஸ் வந்து சென்ட் பண்றாங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த போட்டோஸ் எல்லாமே உங்களோட கேலரிக்கு வந்து போயிடும். அதை வந்து சில பேருக்கு வந்து பிடிக்கும், சில பேருக்கு வேணா பிடிக்காது. சில பேர் நினைப்பாங்க ஏன் இவங்க அனுப்புற போட்டோ எல்லாமே கேலரிக்கு போய் நிற்குது, ஏன் நம்ம ஃபோன் ஸ்டோரேஜ் தானே ஃபுல் ஆகும் மாதிரி சில பேர் வந்து நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வந்து இவங்க அனுப்புகிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கேலரிக்கு போகாமல் வாட்ஸ்அப்லேயே வந்து நீங்கள் வியூ பண்ணுற மாதிரி அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணணும், ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யாருக்கு வந்து மீடியா எக்ஸ்பிலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுமோ அந்த காண்டாக்டுள்ளே போய்க்கோங்க. அவங்க காண்டாக்டில் வந்தோடனே இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஸோ அதில் வந்து அவங்களோட நேம் வந்து காமிக்கும் க்ரீன் கலரில், நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணோடனே அவங்க நேம், அவங்க நம்பர், அதுக்குமா அவங்களோட அபவுட் எல்லாமே வந்து காமிக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து டிஃபால்ட் வந்து எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அது கீழே வந்து எஸ், அதுக்கு கீழே வந்து நோ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து அவங்க அனுப்புகிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கேலரியில் சேவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஃபால்ட் எஸ்லேயே விட்டுறலாம். இல்லை சேவ் ஆகக்கூடாது அப்படின்னா இங்கே இருக்க தேர்ட் ஆப்ஷன் நோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக வந்து எஸ்ல தான் இருக்கும், நீங்கள் வந்து நோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சேவ் பண்ண அந்த செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து அவங்க எந்த ஃபோட்டோ அனுப்பினாலும் அது வந்து உங்களோட ஃபோன் கேலரிக்கு வந்து போகாது. ஸோ நம்ம தேர்டு பார்க்க போகிற ட்ரிக் வந்து என்ன அப்படின்னா கஸ்டம் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த ட்ரிக் வந்து யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ரொம்ப முக்கியமான பர்சன் மெசேஜுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அந்த டைம்ல தான் வந்து யார் யாரும் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்டு கூட அப்பா தான் வந்து கரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணுவான். உங்களுக்கு வந்து காண்டாக இருக்கும், நீங்கள் ஒரு வாட்டி எடுத்து எடுத்து பார்ப்பீங்க, அவங்க எல்லாரோடனே வச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு மட்டும் தனியாக வந்து ஒரு டோன் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படின்னா அவங்க மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் அவங்க ஃபோன் ஆஃப் பண்ணிட்டுருந்தோம்னா அந்த அவங்க பண்ண மெசேஜ் மட்டும் மேலே காமிக்கிற மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ இதோட பேர் தான் வந்து கஸ்டம் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை வந்து நான் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க. ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்தோடனே யாருக்கு வந்து கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வந்து செட் பண்ணணுமோ ஸோ அந்த காண்டாக்டில் வந்துக்கோங்க. அந்த காண்டாக்டில் வந்தோடனே இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் வந்து மேலே அவங்களோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்கள், கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து இதை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு டிக் பண்ணிவிட்டுருங்க.
டிக் பண்ணோடனே நீங்கள் வந்து எல்லாமே வந்து செப்பரேட்டாக அவங்களுக்காகவே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் டோன், வைப்ரேஷன், அதுக்கப்புறமா லைட், அதுக்கப்புறமா யூஸ் ஹை ப்ரியாரிட்டி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குது. அடுத்து வந்து ரிங் டோன், வைப்ரேட்டு, எல்லாமே வந்து இவங்களுக்காக நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணணும். போகிற ட்ரிக்கோட நேம் என்ன அப்படின்னா ஆட் ஷார்ட்கட். ஸோ இந்த ட்ரிக் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒருத்தவங்க கூட ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம். ஸோ அவங்களோட காண்டாக்ட் வந்து நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் வாட்ஸ்அப்பில் போய் அதை தேடி சேட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களோட காண்டாக்டை நீங்கள் சிம்பிளாக வந்து உங்களோட ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து ஷார்ட்கட்டாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து ஷார்ட்கட் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து எப்படி ஒரு பர்சனுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் ஷார்ட்கட் வந்து ஆட் பண்ணுமோ அந்த காண்டாக்டில் வந்து போய்க்கோங்க. காண்டாக்டில் போனோடனே இங்கே வந்து 3 dot பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து ஆட் ஷார்ட்கட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ புதுசாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வந்து இதில் வந்து add to home screen, touch and hold an icon or tap add to add it to the home screen அப்படின்னு வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆட் அப்படின்னு இருக்கும், நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி காமிக்கும் ஷார்ட்கட் டு யஷ்வந்த் ஆட் இட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து காமிக்குது. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேருந்தே வந்து இந்த காண்டாக்டுக்கு ஈஸியாக வந்து போய்க்கலாம். அது வந்து நான் எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீனில் இப்படி தான் வந்து காமிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த காண்டாக்டில் வந்து போய்க்கும். ஸோ பட் இதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன அப்படின்னா இது வந்து சில ஃபோன்ஸுக்கு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. மேபி அது வந்து எனக்கு என்னன்னு தெரில, மேபி அது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இல்லை வாட்ஸ்அப் வெர்ஷன் வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ அதனால் சில ஃபோன்ஸுக்கு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, என் ஃபோனில் வந்து ஒர்க் ஆகுது, என்னோட இன்னொரு ஃபோனில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் வந்து நான் இதை சொல்கிறேன். ஸோ உங்களோட ஃபோனில் ஒர்க் ஆகுது அப்படின்றத எனக்கு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக்கோட நேம் என்ன அப்படின்னா ரிப்ளை ப்ரைவேட். ஸோ இந்த ட்ரிக் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய குரூப்பில் வந்து இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அந்த குரூப்பில் வந்து ஒரு குரூப் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுது அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் கிரியேட் பண்ணதுன்னா வேறு யாரோ கிரியேட் பண்ணி உங்களை வந்து ஆட் பண்ணுது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் வந்துருக்காங்க, பட் 1 or 2 நம்பர் வந்து நீங்கள் சேவ் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணாத நம்பரில் வந்து அவங்க வந்து ஏதாவது மெசேஜ் வந்து அனுப்பி விடுறாங்க, அந்த மெசேஜுக்கு வந்து நீங்கள் அவங்க சேட்டில் வந்து அவங்களுக்கு தனியாக போய் நீங்கள் ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து உங்களால் முடியாது. நீங்கள் அந்த நம்பரை சேவ் பண்ணாதான் வந்து அந்த மாதிரி ரிப்ளை பண்ணலாம். பட் அப்படி இல்லாமல் நீங்கள் குரூப்பில் வந்து அந்த சேவ் பண்ணாத பர்சன் வந்து உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்புனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி போய் ப்ரைவேட்டாக வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறது? ஸோ அதை வந்து இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன், வாங்க. ஸோ பாருங்கள், இப்போ வந்து எப்படி வந்து குரூப்பில் இருந்து ப்ரைவேட்டாக வந்து ரிப்ளை பண்ணோம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஸோ யாரோட மெசேஜுக்கும் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக வந்து ரிப்ளை பண்ணுமோ அந்த மெசேஜ் மேலே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோடனே இங்கே 3 dot பட்டன் இருக்கும், நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே ரிப்ளை ப்ரைவேட்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே அவங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக வந்து போயிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரைவேட்டாக வந்து ரிப்ளை பண்ணோம். ஸோ அவனை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்துக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, டாட்டா, பாய் பாய்.